உலக தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு கதை பகுதியில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதையோட தலைப்பு மூன்றாம் குலத்துங்க சோழன் முன்னொரு காலத்தில் மூன்றாம் குலத்துங்க சோழன் அப்படிங்கிற ஒரு மன்னர் தன்னுடைய நாட்டை ரொம்ப சிறப்பாக ஆட்சி செய்துக்கிட்டு வராரு இவர் நாட்டை நிர்வகிப்பதில் மிகவும் திறமை வாய்ந்தவர் அதனால் தன்னுடைய அமைச்சரவையில் மிகவும் திறமை வாய்ந்தவர்களாக தேர்ந்தெடுத்து நாட்டை ரொம்ப சிறப்பாக ஆட்சி செய்துக்கிட்டு வராரு இந்த மூன்றாம் குலத்துங்க சோழனுக்கு தமிழ் மீது அதிக பற்று அதனால் தன்னுடைய அமைச்சரவையில் நிறைய தமிழ் புலவர்களையும் வச்சு அவர்களுடைய ஆலோசனைப்படியும் படியும் ஆட்சியே செய்துக்கிட்டு வராரு கம்பர் ஒட்டக்கூத்தர் போன்ற தமிழ் புலவர்கள்லாம் இவரோட அவையில் அங்கம் வகிச்சாங்க இந்த மூன்றாம் குலத்துங்க சோழன் தமிழ் மீது எந்த அளவுக்கு பற்று உள்ளவரோ அதே அளவுக்கு சிவன் மீதும் அதிக பக்தி கொண்டவர் சிறந்த சிவபக்தர் நிறைய கோயில்களுக்கு சிவ தொண்டெல்லாம் திருவாரூர் கோயிலுக்கு நிறைய பணிகள் எல்லாம் செய்திருக்காரு அங்கே இருக்கக்கூடிய அம்பலத்தானுக்கு பொண்ணெல்லாம் வீழ்ந்திருக்காரு திருபுவனத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு நிறைய பணிகள் செய்திருக்காரு இன்றைக்கும் திருபுவனத்தில் இருக்க கோயிலில் கல்வெட்டில் இவரோட பேரெல்லாம் இருக்கிறத நாம் பார்க்கலாம் மதுரையில் இருக்கக்கூடிய ஆளவாய் அழகன் கோயிலுக்கு நிறைய பணிகள்லாம் செஞ்சுருக்காரு இந்த மூன்றாம் குலத்துங்கன் தமிழை வளர்க்கிறதுல அதிகமாக ஆர்வம் காட்டினார் நிறைய தமிழ் எல்லாம் தொகுப்பதற்கு உதவி செஞ்சிருக்காரு அதே மாதிரி நிறைய தமிழ் நூல் எழுதுவதற்கும் இவர் காரணமாக இருந்திருக்காரு இவரோட தூண்டுதலோட பெயரில் நிறைய தமிழ் நூலெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த மூன்றாம் குலத்துங்க சோழன் திறமையான போர் வீரன் தன்னை எதிர்த்து யார் போரிட்டாலும் கண்டிப்பாக அவங்க தோற்று தான் போவாங்க இந்த மூன்றாம் குலத்துங்க சொல்லுந்தான் ஜெயிக்குவார் அந்த அளவுக்கு திறமை மிக்கவன் படைபலம் மிக்கவன் இந்த சோழரோட ஆட்சி ரொம்ப நிம்மதியாக சிறப்பாக போயிட்டுருக்கிறத பார்த்த சிங்கள மன்னர்களுக்கெல்லாம் ஒரே பொறாமையாக இருக்குது எப்படி இந்த மூன்றாம் குலத்துங்க சோழன் மட்டும் ரொம்ப நிம்மதியாக தன்னோட ஆட்சி செஞ்சிகிட்ருக்கான் இவனோட நாட்டில் இருக்க மக்கள் எல்லாம் ரொம்ப நிம்மதியாக இருக்காங்களே அப்படின்னு ரொம்ப பொறாமைப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பாண்டியர்களை தூண்டி விட்டு சோழ நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்த செய்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட மூன்றாம் குலத்துங்க சோழன் என்ன பண்ணுறான்னா நேராக சிங்களத்துக்கே போய் சிங்கள மன்னர்கிட்ட போரிட்டு ஜெயிச்சுட்டு வந்துடுறான் அடுத்து இந்த பாண்டிய மன்னர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கூட இரண்டு முறை பெரிய போரிட்டு ஜெயிக்கிறான் இந்த இரண்டாம் மூன்றாம் குலத்துங்க சோழன் சிங்கள மன்னர்களையும் ஜெயிச்சிட்டான் இரண்டு முறை பாண்டிய மன்னர்களையும் ஜெயிச்சிட்டான் கொங்கு நாட்டில் ஆட்சி செய்துட்டு இருக்க மன்னர் கூடயும் அவனுக்கு ஒரு போர் ஏற்படுது அதுலேயும் இந்த மூன்றாம் குலத்துங்க சோழன் தான் ஜெயிச்சிட்டாரு வெற்றிய தனக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு இந்த மூன்றாம் குலத்துங்க சோழன் நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு இந்த பாண்டிய மன்னர்களாக இருக்கட்டும் சிங்கள மன்னர்களாகட்டும் கொங்கு நாட்டு மன்னர்களாகட்டும் இவங்க எல்லாருமே இந்த மூன்றாம் குலத்துங்க சோழன்கிட்ட போரில் தான் தூத்து போனாங்க ஆனால் இந்த மூன்றாம் குலத்துங்க சோழனோட மகள் அமராவதி இந்த சோழன் கிட்டேயே தன்னுடைய காதல்லையே தோத்து போய்ட்றா இதுதான் ரொம்ப ஒரு சோகமான கதையாக இருக்குது பாருங்க இந்த மூன்றாம் குலத்துங்க சோழனோட அருமை மகள் தான் அமராவதி இந்த அமராவதியை இந்த மூன்றாம் குலத்துங்க சோழன் ரொம்ப ஆசையாக வளர்த்துக்கிட்டு இருக்காரு இந்த தன்னுடைய பொண்ணு சீரும் சிறப்புமாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக அரண்மனையில் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு ரொம்ப அற்புதமாக வளர்த்துட்ருக்காரு அந்த பொண்ணு தமிழ் பயிலணும் அப்படிங்கிறதுக்காக கம்பர் வீட்டுக்கு பாடம் கற்கறத்துக்கெல்லாம் அனுப்புகிறாரு அந்த பொண்ணு அமராவதியும் கம்பர் வீட்டில் போய் தினம் தமிழ் கற்றுக்கிட்டு வராங்க பாடங்களை எல்லாம் கட்டுக்கிட்டு வராங்க அப்படி இருக்கும் பொழுது கம்பரோட வீட்டில் அம்பிகாவதி அப்படின்னு கம்பருக்கு ஒரு மகன் இருக்கிறாரு அந்த அம்பிகாபதிக்கும் இந்த மூன்றாம் குலத்துங்க சோழனோட மகள் அமராவதிக்கும் காதல் மலருது இதை தெரிஞ்சுக்கிட்ட கம்பர் இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு எச்சரிக்கிறாங்க இங்க பாருங்கப்பா இதெல்லாம் தவறு அமராவதி வந்து ஒரு மன்னன் வீட்டு பொண்ணு நீ ஒரு புலவர் வீட்டு பையன் இரண்டு பேருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது இதெல்லாம் தவறு பாடம் படிக்க வந்த இடத்துல பாடத்தை மட்டும்தான் படிக்கணும் காதலெல்லாம் வளர்த்துக்க கூடாது அப்படின்னு கம்பர் வந்து ரெண்டு பேருக்கும் எடுத்து சொல்றாங்க கம்பர் என்ன நினச்சிக்கிட்டாங்க இரண்டு பேருமே நன்மக்கள் தான் அதனால் நம்ம சொன்னதை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுட்டாங்க ஆனால் இவங்க ரெண்டுக்கும் ரெண்டு பேருக்குமே இளம் வயசு காதல் பயம் இல்லையா அதனால் இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட காதலை தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த செய்தி மூன்றாம் குலத்துங்க சோழனுக்கு போகுது அவருடனே என்ன பண்ணுறாரு கம்பரை கூப்பிட்டு எச்சரிக்கிறார் இந்த மாதிரி செய்திகள்லாம் எனக்கு வருது இதெல்லாம் தவறு நம்ம ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது இதெல்லாம் தவறான ஒன்று மன்னர் வீட்டு பொண்ணு மேலே புலவர் வீட்டு பையன் ஆசைப்படுவது தவறு தானே அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு கம்பர் உடனே என்ன சொல்கிறாரு நான் அவங்க ரெண்டு பேரையும் கண்டிச்சிட்டேன் இனிமேல் அது மாதிரி நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம் அப்படின்னு மன்னர்கிட்ட கம்பர் சொன்னதும் மன்னரும் நம்பிடுறார் கம்பரே நமக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டார் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னு விட்டுட்டாரு இப்படியே காலங்கள் போயிட்டுருக்கு ஒரு நாள் ஒரு நாள் மன்னரோட அரண்மனையில் புலவர்களுக்கெல்லாம் விருந்து நடைபெறுது அப்படி விருந்து நடக்கும் பொழுது கம்பர் என்ன பண்ணுறாரு அம்பிகாபதியையும் கூப்பிட்டுக்கிட்டு அரண்மனைக்கு வராரு அப்போ அங்கே அந்த விருந்தில் எல்லா புலவர்களும் உணவு உண்பதற்காக உட்கார்ந்துருக்காங்க அப்போது அப்போ என்ன நடக்குதுன்னா சோழ மன்னர் வந்து தன்னுடைய மகளை விட்டு புலவர்களுக்கெல்லாம் இனிப்பு வழங்க சொல்கிறார் அப்போ அந்த அமராவதி வந்து ஒரு தட்டு நிறைய கொஞ்சம் சின்ன சின்ன கிண்ணத்தில் பாயசத்தை வச்சு எடுத்துக்கிட்டு வராங்க இந்த அமராவதி அந்த உணவு பருமாறுற காட்சியை பார்த்த உடனே அம்பிகாபதிக்கு வந்து ஒரு கவிதை வந்துடுது அவரையும் மீறி என்ன பண்ணுறாருன்னா அந்த பாடல் வரிகளை அங்கே பாடிடுறாரு உடனே கம்பருக்கு வந்து இது புரிஞ்சிடுது ஓ இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள காதல் வந்து இன்னும் தொடருது போல் அதனால தான் நம்ம பையன் வந்து பாட்டு பாடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை இவர் என்ன பண்ணுறாருனா வேறு பொருளுக்கு மாத்திர மாதிரி அந்த பாட்டை தொடர்ந்து பாடி தன்னுடைய மகன் அப்போது வந்து அரண்மனைக்கு வெளியில் கிழங்கு விற்றுட்டு போகிற ஒரு பாட்டியை பார்த்து பாடினதா பொருளை மாற்றி இவர் பாட்டை தொடர்ந்து பாடிடுறாரு ஆனால் அரசனுக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த அம்பிகாபதி பாடின பாட்டுக்கும் கம்பர் அதை வந்து மறைமுகமாக மறைச்சி வேறு விதமாக கூறுறதையும் அரசன் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு கூடவே அரசனுக்கு எடுத்து சொல்றதுக்கு ஒட்டக்கூத்தர் வேற இருக்கிறார் இந்த ஒட்டக்குத்தரும் கம்பரும் ஒரே அவையில் தான் இருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருமே எப்போவுமே எதிர் புரிதி தான் ரெண்டு பேருக்கும் ஒத்தே வராது கம்பரை எப்போ மாட்டி விடலாம் அப்படிங்கிறதுல ஒட்டக்குத்தர் ரொம்ப குறியாக இருந்துட்டுருக்காரு அவர் என்ன பண்ணிட்டார் மன்னன்கிட்ட வந்து இந்த இரண்டு பாடல்களோட பொருளையும் சொல்லிடுறாரு அம்பிகாவதி வந்து உங்களுடைய மகளோட அழகில் மயங்கி அவ உணவு பருமாடுறது தான் பாடினார் ஆனால் கம்பர் வந்து உங்களை சம் சம் சமாளிக்கிறதுக்காக மேலும் இரண்டு வரிகளை பாடி அந்த கிழங்கு விற்கின்ற பாட்டியை பார்த்து தான் பாடுனதாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகுத்தர் தீர்மானமாக சொல்லிடுறாரு அம்பிகாவதிக்கும் அமராவதிக்கும் காதல் தொடருது அப்படிங்கிறத சொல்லிடுறாரு உடனே மூன்றாம் குலத்துங்க சோழனுக்கும் ஒரு சந்தேகம் வருது உடனே வந்து என்ன பண்ணுறான்னா அம்பிகாவதியை கூப்பிட்டு ஒரு கிண்ணத்தை கொண்டு போய் அமராவதி கிட்ட கொடுக்க சொல்கிறாரு அப்படி கொடுக்க சொல்லும்போது அம்பிகாவதி மேலே ஃபுல்லாக நிறைய சந்தனத்தை பூசி அனுப்புறாரு திரும்ப அம் அம்பிகாவதி வரும்பொழுது அந்த சந்தனம்லாம் களைஞ்சிருக்கு அதை பார்த்த உடனே மன்னரோட சந்தேகம் ரொம்ப தெளிவாயிடுச்சு இந்த சந்தனம்லாம் கலைஞ்சிருக்கு அப்படின்னா அம்பிகாவதியும் அமராவதியை கட்டி இருப்பாங்க அதனால தான் இந்த சந்தனம்லாம் கலைஞ்சிருக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே காதல் தொடருது அப்படிங்கிறத மன்னரும் புரிஞ்சுக்கிட்டாரு உடனே மன்னர் என்ன சொல்கிறாரு உங்கள் ரெண்டு பேருக்கும் காதல் தொடருதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த காதல் தொடரக்கூடாதுன்னு சொல்கிறாரு கம்பர் உடனே வந்து அந்த மன்னன்கிட்ட கெஞ்சார் ஐயா விட்டுடுங்க என் பையன் தவறெல்லாம் செய்யலை இவங்களுக்குள்ள எந்த காதலும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆனால் ஒட்டக்கூத்தராக விடுறதா இல்லை இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே மன்னர் என்ன சொல்லிடுறாரு ஒரே ஒன்று தான்ப்பா நாளைக்கு காலையில் எல்லாரும் அரண்மனை வாயிலுக்கு வந்துடுங்க அங்கே வந்து அம்பிகாவதி வந்து நூறு பாட்டு பாடணும் அந்த நூறு பாடல்லையும் சிற்றின்பம் என்பதே இருக்கக்கூடாது அப்படி நூறு பாட்டு அவன் பாடிட்டானா அவனுக்கு வந்து என்னுடைய மகளை நானே திருமணம் பண்ணி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதோட அந்த விருந்து முடிஞ்சிடுது எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போடவுடனே கம்பர் வந்து தன்னுடைய மகன் அம்பிகாவதியை பார்த்து கதறாரு நான் அப்போவே சொன்னேன் இல்லையா கேட்டிருக்கலாமே இப்படி காதலில் விழுந்து இவ்வளோ தூரம் வந்து இருக்குதே காதல் வந்து பல பிரச்சனைகளை எல்லாம் உண்டாக்க இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து அம்பிகாவதி என்ன சொல்கிறாருன்னா அப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நூறு பாடல்கள் தானே நான் ஆயிரம் பாடல்கள் கூட பாடிடுவேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் நாளைக்கு நூறு பாடல்களை பாடி கண்டிப்பாக அமராவதியை திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு இவர் இவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அந்த பக்கம் அமராவதி ரொம்ப கவலைப்படுறாங்க அம்பிகாவதி வந்து நாளைக்கு என்ன பண்ண போகிறாரோ தெரியலையே அவர் சரியா பாடல் பாடலா நம்ம திருமணம் நடக்கும் பாடல் பாடல்னால் நமக்கு திருமணமே நடக்காது என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு தன்னுடைய தோழியை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருமா நான் சொல்கிற செய்தியை கொண்டு போய் அப்படியே அம்பிகாபதி கிட்ட சொல்லிட்டு வந்துரு நாளைக்கு அம்பிகாபதி பாடல் பாடும்பொழுது நான் ஒரு திரைக்கு பின்னாடி இருப்பேன் ஒவ்வொரு பாடலாக பாடும்பொழுது ஒவ்வொரு பூவையாக எடுத்து ஒரு தட்டில் இருப்பேன் நூறு பூக்கள் முடிஞ்ச உடனே நான் வெளியில் வருவேன் அப்படிங்கிறத நீ அம்பிகாபதி கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அமராவதியோட தோழியும் அமராவதி சொன்னதை அப்படியே கொண்டு வந்து அம்பிகாவதி கிட்ட சொல்லிடுறாங்க அடுத்த நாள் காலையில் அரண்மனையில் அவை கூடுது அழகாக உட்காந்து அம்பிகாவதி தன்னுடைய தந்தை கிட்ட வணக்கம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு மன்னருக்கு வணக்கம் சொல்லிக்கிட்டு உட்காந்து முதல்ல ஒரு கடவுள் வாழ்த்து பாடுறாரு அடுத்து பாடல்கள் பாடிக்கிட்டே இருக்காரு அதில் சிற்றின்பம் கலக்காமல் ரொம்ப அழகாக பாடிக்கிட்டே இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது அந்த அமராவதி ஒவ்வொரு பாடல் முடிஞ்சதும் ஒவ்வொரு பூவையாக எடுத்து வச்சிட்ருக்காங்க இதில் அமராவதி என்ன தப்பு பண்ணிடுறாங்க அப்படின்னா முதல்ல ஒரு பாடல் வந்து கடவுள் வாழ்த்தா பாடுறாரு அம்பிகாபதி ஆனால் அது அமராவதி முதல் பாடல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடவுள் வாழ்த்து முடிஞ்சதுமே ஒரு பூவை எடுத்து வச்சிடுறாங்க இப்போ இவர் தொண்ணூத்தொம்போது பாடல்கள் தான் பாடியிருக்காரு ஆனால் அவங்களுக்கு நூறு பூவும் முடிஞ்சிடுச்சு ஏன்னா கடவுள் வாழ்த்துக்கும் ஒரு பூவை எடுத்து வச்சுட்டாங்க இல்லையா அதனால் இந்த தொண்ணூத்தொம்போதாவது பாடல் முடிஞ்ச உடனே அமராவதி அந்த ஸ்க்ரீனை தள்ளிட்டு வெளியில் வந்துடுறாங்க அவங்கள பார்த்த உடனே அம்பிகாபதி என்ன பண்ணிடுறாரு அமராவதியோட அழகை வந்து அந்த நூறாவது பாடலில் பாடிடுறாரு பாடின உடனே ஒட்டக்கூத்தர் பிடிச்சிக்கிட்டார் இந்த நூறாவது பாடலில் வந்து இவர் அம்பிகா அமராவதியோட அழகை வச்சு பாடிட்டாரு அதனால இதுல சிற்றுநிம்பம் கலந்துடுச்சு இவர் வந்து நூறு பாடல்குள்ள சிற்று கலந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு உடனே வந்து அம்பிகாபதி என்ன நினச்சிக்கிட்டாரு நூறு பாடல் முடிஞ்ச உடனே தானே அமராவதி வெளில வருவன்னு சொன்னாங்க நூறு பாடல் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிட்டு அவர் பாடிட்டார் அவ இந்த கடவுள் வாழ்த்து பாடலை வந்து இவங்க என்னென்னது அமராவதியோட தவறு இதான் அம்பிகாவதியும் புரிஞ்சுக்கலை இதுதான் காதலோட மோகம் அப்படின்னு சொல்கிறது உடனே வந்து மன்னர் என்ன சொல்லிடுறாருன்னா நூறாவது பாடலில் இவர் சிற்றின்பத்தை கலந்துட்டதுனால இவருக்கு என்னோடய மகளை நான் தரமாட்டேன் இவருக்கு தூக்கு தண்டனை தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே கம்பருக்கு ஒன்றுமே சொல்லிக்க முடியல அந்த இடத்துல மயக்கமாகி விழுந்துடுறாரு அமராவதியும் அந்த இடத்துல மயக்கமாகி விழுந்துடுறாங்க ரெண்டு பேரும் கண் திறந்து பார்க்கும் பொழுது அம்பிகாவதி இறந்துருக்கு இறந்துருந்ததை பார்த்த உடனே அமராவதி ரொம்ப கலங்குறாங்க அம்பிகாவதி மேலே போய் விழுறாங்க அவங்களும் அந்த இடத்துல உயிரை விட்டுடுறாங்க இறந்ததுக்கு பின்னாடி அம்பிகாவதியும் அமராவதியும் ஒன்று சேர்ந்துடுறாங்க இந்த மூன்றாம் குலத்துங்க சோழனுக்கு முன்னாடி தன்னுடைய மகளோட காதலும் தோல்வி அடைஞ்சிடுச்சு மூன்றாம் குலத்துங்க சோழனுக்கு வெற்றி தான் முக்கியம் அப்படிங்கிறதும் இவரோட இந்த கதையிலையே தெரிஞ்சிடுச்சு இந்த மூன்றாம் குலத்து ங்க சோழனோட வரலாற்றையும் பார்த்தோம் இது கூட சேர்ந்துவே அம்பிகாவதி அமராவதி காதல் கதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துதா நாளைக்கு நான் வேற ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க